இத்தகைய காரணங்கள் அல்ல, பல தசாப்த காலங்கள் அல்ல. இலங்கை என்ற வகையில் எமது நாடு உலகில் முன்னேற்றம் அடையாத நாடுகளாக இருக்கிறது. அபிவிருத்தி அட்டவணையிலும் பின்தங்கியுள்ளது. இதிலிருந்து மீள்வதற்கு எமது பயணப்பாதையை மாற்ற வேண்டும். ஒருவரின் மொழி அல்லது கலாச்சாரத்தின் அடிப்படையில் இன்னொருவர் மூலம் தீர்மானங்கள் எடுக்கப்படுமாயின் அது சமூகத்தின் அடையாளமாகும். எமக்கு தேவையானதெல்லாம் ஒரு நாடு என்ற ரீதியில் உலகத்தின் முன்னால் அபிவிருத்தி அடைந்த ஒரு சமூகத்தில் கௌரவமாக வாழ்வதே ஆகும். இருப்பினும் எப்படி நாம் இந்த புதிய சமூகத்தை கட்டி எழுப்புவது? இதற்கான எனது யோசனை என்னவென்றால், புத்தியுள்ள இளைஞர் சமுதாயம் என்ற வகையில் அனைத்து இன மக்களும் இலங்கையர் என்ற வகையில் ஒன்றிணைந்து இன்றைய தலைமுறையின் சிந்தனையில் அனைவரையும் சமமாக நடத்தும், அனைவரையும் சமமாக வாய்ப்புகள் கிடைக்கும், அனைவருக்கும் சமமாக உரிமைகள் கிடைக்கும், குறுகிய அரசியல் நோக்கங்களை விடுத்து நல்ல எண்ணங்களை அமைதி வழியில் ஒதுக்கும் விருட்சத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். இதன் மூலம் நாளை வெல்லும் இலங்கையை நாம் கட்டி எழுப்ப இயலும். இது போன்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளால் நாளை வெல்லும் இலங்கையை கட்டி எழுப்ப நீங்கள் தயாரா? இந்த வாய்ப்பு 18 தொடக்கம் 35 வயதுக்கு இடைப்பட்ட உங்களுக்கே. ஆக்கப்பூர்வமான உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களுக்கு மும்மொழிகளிலும் வெவ்வேறாக பணப்பரிசுகள் வழங்கப்படும். முதலாம் பரிசு 150,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 100,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 75,000 ரூபாய். அத்தோடு 10,000 ரூபாய் ஆறுதல் பரிசுகள் 10 வழங்க டென்னிசன் மற்றும் வினிதா ரொட்ரிகோ நிதியம் தயாராக உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். முன்னேற்றகரமான இலங்கை என்ற தலைப்பில் நீங்கள் விரும்பிய மொழியில், அதாவது தமிழ், சிங்களம் அல்லது ஆங்கிலத்தில் 3 நிமிடத்திற்கு மேற்படாத வீடியோ மூலம் அல்லது 2,500 வார்த்தைகளுக்கு மேற்படாத கட்டுரை மூலம் உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாளை வெல்லும் இலங்கை அமைப்புக்கு அனுப்பி வைப்பதே ஆகும். ஆக்கங்களை 2024 ஜனவரி 15 தேதிக்கு முன்னதாக அனுப்பி வைக்க வேண்டும். மேலதிக விவரங்களுக்கு www.tvrtrust.lk/competition2024 என்ற இணையதளத்தை பாருங்கள்.